வணக்கம். இது அகில ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா காவல்துறையின் கொடூரமான செயல், விதுசனின் உடலில் 31 காயங்கள் கண்டுபிடிப்பு. சிறையில் உள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரிடமிருந்து தொலைபேசி மீட்பு. இலங்கா பாராளுமன்றத்தை ஆக்கிரமித்திருக்கும் பைத்தியங்கள். 93 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். இருத்தஞ்சாயிறு தாக்குதல் விவகாரம் குற்றச்சாட்டு மறுக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தில் வார்த்தைகளால் தாக்கப்படும் பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள். கருப்பு பணத்தை வெள்ளிப்பணமாக மாற்றும் செயற்பாடுகள் அடுத்த வாரத்தில் இலங்கையில் ஆரம்பம். கொழும்புக்கான மரக்கறி விநியோகம் தடைப்பட்டது. பைத்தியக்காரர் என சொல்லும் அளவுக்கு கோட்டபாய ராஜபக்சவினுடைய ஆட்சி. உரு இறக்குமதி சார்பாக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான தகவல். இந்தியாவுக்கு விஜயம் செய்யவுள்ள பசில் ராஜபக்ச. இன்றைய தினம் 538 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி. இனி தொடர்வென விரிவான செய்திகள். கடந்த ஜூன் மாதம் 3 தேதி ஐஸ் போதைப்பொருள் விற்பனை செய்ததாக மட்டக்களப்பு காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நிலையில் மறுநாள் காலை விதுசன் என்ற இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டார். விதுஷனின் மர்மமான உயிரிழப்பு சார்பாக குடும்ப உறுப்பினர்களால் பல சந்தேகங்கள் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் விதுஷனின் சடலம் மீண்டும் தோண்டி எடுக்கப்பட்டு நிபுணத்துவம் வாய்ந்த பேராதனை பல்கலைக்கழக பேராசிரியர் முன்பாக 2 உடற்கூற்று பரிசோதனைக்காக கடந்த ஜூன் 21 தேதி நீதிமன்ற உத்தரவின் கீழ் தோண்டி எடுக்கப்பட்டு விசாரணை ஆரம்பமானது. குறித்த வழக்கு விசாரணை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டதுடன் இதன்போது விதுஷனின் உடலில் 31 வகையான காயங்கள் இருப்பதாகவும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் உடற்கூற்று பரிசோதனை அறிக்கை மன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட சட்டத்தரணி கானா சுகாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரிடமிருந்து கையடக்க தொலைபேசி ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு 10 மணியளவில் சிறைச்சாலை வைத்தியசாலையில் இருந்த அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கிடமிருந்தே கையடக்க தொலைபேசி ஒன்றும் ஹேண்ட்ஃப்ரீ ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. சுக இனம் ஏற்பட்டதன் காரணமாக சிகிச்சை வழங்குவதற்காக வெளிக்கட சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இவை சார்பாக அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து மூவரடங்கிய நீதிபதிகள் முன் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. 2022 ஆண்டுக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பாதீடு சர் கடந்த 2 வருடங்களில் கண்ட பின்னடைவின் சாராம்சமாகும் என பாராளுமன்ற உறுப்பினரான ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். சிஸ்டம் சேஞ்ச் செய்வதற்காக வந்த ஜனாதிபதி இறுதியில் டட்லிக்கு அடிபணிந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாகவே நாட்டின் அரிசியின் விலையை கட்டுப்படுத்தும் அதிகாரம் அரிசி வர்த்தகர்களுக்கு வழங்கப்பட்டது என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தில் 2022 ஆண்டுக்கான பாதீட்டின் 2 வாசிப்பு 93 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த வாக்கெடுப்பு இன்று மாலை இடம்பெற்றுள்ளதுடன் இதன்போது பாதீட்டுக்கு ஆதரவாக 153 வாக்குகளும் எதிராக 60 வாக்குகளும் அளிக்கப்பட்டுள்ளது. பாதீட்டின் 2 வாசிப்பு விவாதம் கடந்த 13 தேதியிலிருந்து இன்று வரை நடத்தப்பட்டது. இந்நிலையில் நாளை முதல் குளிர்நிலை விவாதம் இடம்பெறவுள்ளது. இதையடுத்து எதிர்வரும் டிசம்பர் 10 தேதி இறுதி வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளமை தெரிவிக்கத்தக்கது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட உள்ளது என்பதற்கான போதுமான புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்தும் அதனை தடுக்க எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்காமை மற்றும் கடமையை செய்ய தவறிய உட்பட தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு தான் குற்றவாளி அல்ல என முன்னாள் காவல்துறை அதிபரான பூஜித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் அவர் இதனை கூறியுள்ளதுடன் இந்த சம்பவம் சார்பான வழக்கு நாமல் பலல்லே, ஆதித்ய பட்டபெந்திக்கே, மொஹமட் இர்சாட் ஆகிய 3 மேல் நீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய குழுவால் இன்று விசாரணைக்கு எடுத்த போதே பூஜித அவர்கள் இதனை குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றத்தில் சட்டமாதிபர் தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டதுடன் அப்போது அதில் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் சார்பில் தான் குற்றவாளி அல்ல என கூறியுள்ளார். இதன் பின்னர் முறைப்பாட்டாளர் சார்பில் நேர்நிலையான பிரதி சொலிசிட்டரான ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் 2010 ஆண்டு ஏப்ரல் 21 தேதி ஈஸ்டர் ஞாயிறு தினம் சக்ரான் ஹாசிமின் தலைமையிலான தேசிய தௌஹித் ஜமாத் என்ற அடிப்படைவாத அமைப்பினர் நாடு முழுவதிலும் 8 இடங்களில் நடத்திய தற்கொலை குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட மற்றும் காயமடைந்தவர்களை அடிப்படையாக கொண்டு சட்டமாதிபர் குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு எதிராக இந்த வழக்கை தொடர்ந்துள்ளதாகவும் கூறியுள்ளார்.
ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்தில் பெண் உறுப்பினர்கள் வார்த்தை ரீதியாக துன்புறுத்தல்களுக்கு உள்ளாவதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக சபாநாயகர் மஹிந்த யாப்பே அபிவர்த்தனவிடம் கோரிக்கை விடுத்தார்கள். பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டமைப்பின் தலைவரும் இராஜாங்க அமைச்சருமான சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளி அவர்கள் இவை சார்பாக சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். சட்டத்தை உருவாக்கும் செயற்பாடுகளில் பங்களிப்பு செய்யும் மக்கள் பிரதிநிதிகளான பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவ்விடத்திலேயே துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவார்களாயின் அது ஒட்டுமொத்த சமூகத்துக்கு ஒரு பெரிய சீரழிவை ஏற்படுத்துமெனவும் கூறினார். இதேவேளை ஸ்ரீலங்காவின் ஆளும் பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினரான ஜானகதீச குட்டியாராச்சி தமக்கு எதிராக தெரிவித்த கருத்து சார்பில் உரிய நடவடிக்கைகள் எடுக்குமாறு சக பாராளுமன்ற உறுப்பினரான ரோஹிணி கவிரத்னா அவர்கள் இன்று சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளமை தெரிவிக்கத்தக்கது. ஸ்ரீலங்காவில் அடுத்த வாரத்தில் கருப்பு டொலர்களை வெள்ளை டொலர்களாக மாற்றும் செயற்பாடு இடம்பெற உள்ளதாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினரான எஸ் எம் மெரிக்கார் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றிய போது இவ்வாறு தெரிவித்த அவர், 2022 உள்ளூராட்சி சபைகளின் தேர்தல்களை அரசாங்கம் நடத்தி காட்டட்டும், எனினும் தற்போது இல்லாமையில் அரசாங்கம் தேர்தலை ஒருபோதும் நடத்தப்போவதில்லை. இதேவேளையில் இலங்கையில் அடுத்த வாரத்தில் கருப்பு டொலர்களை வெள்ளை டொலர்களாக மாற்றும் செயற்பாடு இடம்பெற உள்ளது. நாட்டில் டொலருக்கு ஏற்பட்டுள்ள பற்றாக்குறையை அடுத்தே இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் இதற்காகவே ஏற்கனவே பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை நானோ நைட்ரஜன் கொள்வனவின் மூலம் 800 கோடி நட்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த நட்டம் நாட்டின் வரி செலுத்துவோரின் பணமாகும் என எஸ் எம் மெரிக்கார் அவர்கள் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. மலேக பகுதிகளில் விளைந்த மரக்கறிகள் இன்னும் கொழும்பு மொத்த சந்தைக்கு வரவில்லை என மொத்த வியாபாரிகள் தெரிவித்துள்ளார்கள். மரக்கறி வகைகளின் விலைகள் வரலாறு காணாத அளவில் அதிகரித்துள்ளதால் குறித்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உர நெருக்கடி காரணமாக மலேக விவசாயிகள் நேற்று முதல் தம்புளை, பேலியக்கொட, மெனிங் சந்தை உள்ளிட்ட பொருளாதார நிலையங்களுக்கு கையிருப்பில் உள்ள மரக்கறிகளை வழங்கும் நடவடிக்கை இடைநிறுத்தினார்கள். இதன் காரணமாக பேலியக்கொட, மெனிங் சந்தை மற்றும் பல பொருளாதார நிலையங்களுக்கு விநியோகிக்கப்படும் மரக்கறிகளின் அளவு குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அகில இலங்கை விசேட பொருளாதார மத்திய நிலையங்கள் மற்றும் மெனிங் வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவரான அருணசாந்த ஹெட்டியாராட்சி அவர்கள் இதனை தெரிவித்தார். நுவரெலியாவில் மரக்கறி விநியோகம் ஸ்தம்பிதமடைந்துள்ள நிலையில் தமிழ்நை பொருளாதார மத்திய நிலையத்தில் மரக்கறிகளின் விலை மிக அதிகமாக காணப்படுகிறது. பைத்தியக்காரன் என்று சொல்லும் அளவுக்கு கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சியில் ஜனநாயகம் இருப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பைத்தியக்காரன் என்று சொல்வதை அரசாங்கம் பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று அரசாங்க கட்சியினுடைய பிரதம அமைப்பாளரான ஜான்சன் பெர்னாண்டோ அவர்கள் இதனை இன்று தெரிவித்தார். தற்போதுதான் 1.5 வருடங்கள் கழிந்த நிலையில் ஜனாதிபதியின் பெயர் நந்தசேன என்பது பலருக்கு நினைவுக்கு வந்துள்ளது என குறிப்பிட்டார். எதிர்க்கட்சி என்று சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் போதே ஜான்சன் பெர்னாண்டோ அவர்கள் இதனை தெரிவித்தார். இதேவேளை தேர்தலின் போது தாம் அரச வாகனங்களை பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறிய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய தினம் அரச வாகனத்தையே பயன்படுத்துவதாக ஜான்சன் பெர்னாண்டோ அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. உர இறக்குமதி சார்பான அரசாங்கத்தின் கொள்கையில் எவ்வித மாற்றமும் இல்லை என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அத்துடன் சேதன விவசாயத்தில் ஈடுபடுவோருக்கு மாத்திரமே நிவாரணங்கள் வழங்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. நிதியமைச்சர் பசல் ராஜபக்ச விரைவில் இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக வெளிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். பொதியன பெருமன அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது இவ்வாறு தெரிவித்த அவர், நிதியமைச்சராக பதவியேற்றதன் பின்னர் அமைச்சர் பசில் ராஜபக்ச இந்தியாவுக்கு மேற்கொள்ளும் முதலாவது உத்தியோகபூர்வ விஜயம் இதுவாகும் என்பதும் தெரிவிக்கத்தக்கது. நாட்டில் மேலும் 538 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியாகியுள்ளது. சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவினை தெரிவித்துள்ளதுடன் இதற்கமைய நாட்டில் இதுவரையில் அடையாளம் காணப்பட்ட கோவிட் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 557,164 அதிகரித்துள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.